காலையில இருந்து நான் நிறைய பேசிட்டேன், அதனால மழையும் வருது. சுருக்கமா பேசுவோம். முதல்ல அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அதை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல விசாகனுக்கு நன்றி. இந்த பிளானை திட்டமிட்டதுல எல்லாரும் நன்றி நன்றினு என்னையும் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த திட்டத்தோட நாயகர் அவர் தான். என் கூட சுத்தினார் அவர். ஒரு இந்த ஊர்ல இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நான் சொன்னதை கேட்டுட்டு வந்தார், அவர் சொன்னதை கேட்டுட்டு நான் வரல. நடக்கணும், இப்படிதான் போகணும், இங்கே எங்கேருந்து ஃபஸ்ட்டில் போகணும், எங்கே முடிக்கணும், எங்கே நான் சாப்பிடணுங்கிற வரைக்கும் பிளான் பண்ணிடும். ஸோ அதுக்கு முழு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தினதில் அவருக்கு முக்கியமான நன்றி. இதில் கதிரவன் வந்து சென்ற ஆண்டு விழாவில் சொல்லும்போது அன்று மாலையே உறுதியான திட்டம், யாருக்கா தெரியுமா? அன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, புத்தக கண்காட்சி அன்றைக்கு விசாகனை பார்த்தோம், அன்றைக்கே புதுச்சேரியை முடிவு செய்தோம். அவர் அது இன்னைக்கு அவர் நிறைவேற்றிட்டார். ஸோ அன்றே முடிவு செய்தது. அடுத்த இதில் வரும்போது இந்த அனுபவத்தை நம்ம செழுமைப்படுத்தி இதை கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம். ஆக எல்லோருக்கும் நன்றி. முதல்ல எல்லோருக்கும் ஒன்று, நான் நடத்தி கூட்டிகிட்டு போனது முழுக்க முழுக்க நான் தான். யாருக்காவது அதில் கஷ்டம் இருந்தால் நான் அதுக்கு நான் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் வயசுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர், இருந்தாலும் அதை சொல்லணும். அவருக்கு ஒரு கேள்வி கேட்டார், அது இந்த சுற்றுலாவுக்கு சரியான பொருத்தமான ஒரு கேள்வி. பாரதியார் ஒரு வாழ்ந்த காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டாரா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அவர் இறந்தபோது கூட 14 பேர் தானே வந்தாங்க. இந்த பாரதி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காட்சியில் இருந்து தான் ஆரம்பிப்பாங்க, ஒரு 14 பேர் தான் வருவாங்க. அப்போது அந்த கேள்வி எவ்வளோ மகத்தமான கேள்வி, வாழ்ந்த காலத்தில் ஒரு கவிஞன் அங்கீகரிக்கப்பட்டானா அப்படின்னு. நேற்று நாங்கள் ரமேஷ் பிரதன் வீட்டுக்கு போனோம், அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அங்கீகரிக்கப்படலைங்கிற விஷயத்தை பேசணும். நானும் விசாகனும் எழுத்தாளர்கிட்டே பேசணும், அவருக்கு சில காரணங்கள் சொன்னார். இது இதே போன்று அன்று யோசித்திருக்க மாட்டாங்க. அது பாரதிய வச்சு என்னால் சொல்லணும். இந்த மூன்று பேரும் மிக முக்கியமான சமூக முன்னெடுப்புகளை தமிழ்நாட்டில் செய்தவர்கள். இந்த மூன்று பேரை தொட்டு தான் பெரியார் வரணும், எல்லாருமே வரணும். இந்த மூன்று பேரில் நடுவில் நான் சொன்ன லட்சுமி நரசுங்கிறவர் மாதர் சுதந்திரத்துக்காக நிறைய பேசினார். கவனிச்சுக்கோங்க, அம்பேத்கரால் மிகவும் போற்றப்பட்ட இந்தியர்களில், தலித்து பிரச்சனைகளை பேசக்கூடிய இந்தியர்களில் அம்பேத்கரால் முதன்மையாக போற்றப்பட்ட மனிதர் லட்சுமி நரசு. இந்த லட்சுமி நரசனுடைய தலைமையில் மகாகவி பாரதி சென்னையில் 1905 பேசியிருக்கார். அப்போது அவர் தலைமை தாங்குறாரு, இவர் தான் சிறப்பு பேச்சாளர். பாரதியோட அங்கீகாரம் உங்களுக்கு புரியுதா? பேசின தலைப்பு என்ன தெரியுமா? மாதர் சுதந்திரம். நம்ப முடியுதா உங்களுக்கு? 1905 இது 5. கொஞ்ச நாள் கழித்து 1908 இன்னொரு அங்கீகாரக்காக சொல்கிறேன், மூர் மார்க்கெட்டில் ஒரு கூட்டம் நடந்தது. அப்போது ஒரு பிரெஞ்சு நம்ம ஆங்கில தேசத்து ஒரு பத்திரிகையாளன் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்தான். பேர் இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு மறந்துச்சு. அவர் ஒரு கடைசியாக அந்த கூட்டத்தை பார்த்துட்டு, அதில் பாரதியாருங்கிறத யாருன்னு அவர் தெரியாது, இங்கே ஒரு பொயட் ஆஃப் மெட்ராஸ் பேசினார்னு சொல்கிறான். பேசினதுக்கும் பொயட் ஆஃப் மெட்ராஸுங்கிற வார்த்தைக்கும் கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பாரதி முதல்ல பாடுவார், அப்புறம் பேசுவார். இந்த ரெண்டுக்குமே அங்கே ரசிகர்கள் இருந்தாங்க. அது மூர் மார்க்கெட் கூட்டம்னா ரொம்ப ஃபேமஸ், அதில் பாரதி தான் பேசியிருப்பார். இந்த மூர் மார்க்கெட் கூட்டத்தை வெள்ளக்காரன் தடை செய்தான் 1908. ஏன்? பாரதி அங்கே வந்து முழங்கிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த 1908 இந்த தேசத்தினுடைய பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அந்த வெள்ளக்காரன் அவன் பேச்சுக்கு பயந்தான். இவர் என்ன எழுதினார்? த பொயட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னார். பொயட் ஆஃப் மெட்ராஸ்னா சென்னை நகரத்தினுடைய கவிஞன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், சென்னை மாகாணத்தினுடைய கவிஞன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவன் ஒரு சர்வதேச பத்திரிகையாளன். அவன் அந்த கட்டுரை உலகம் முழுக்க எத்தனையோ பத்திரிகைகளில் பிரசுரமாயிருக்கு. அப்போது வாழ்ந்த காலத்தில் கவிஞனாக அவன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறான். இது ரெண்டாவது, ரெண்டாச்சு. மூன்றாவது, அவர் யானையில் மோதி அந்த யானை கீழே தள்ளி அதனால் அவர் இறந்து போனார்னு எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் அவர் அதுக்கப்புறம் ரொம்ப காலம், ஒரு மூன்று மாத காலம் வாழ்ந்திருக்கார். அதில் ஒரு கூட்டம் ஈரோட்டில் நடந்தது, அவர் இறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால். அன்றைய காலத்தில் கூட்டத்துக்கு இப்போ மாதிரி காசு கொடுத்து, சாராய பாட்டில் கொடுத்து, பிரியாணி கொடுத்துலாம் கூட்டிகிட்டு வர முடியாது, தானாக திரளணும். அப்பவும் அந்த கூட்டத்துக்கு கட்டணம் உண்டு. பாரதியார் பேசிய அந்த கூட்டத்துக்கு 5000 பேர் திரண்டாங்க. வாழ்ந்த காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கவிஞன் என்பதற்கு இது ஒன்று போதும். போதுமா? நன்றி, வணக்கம்.